Hi friends, welcome back to my channel Vinny's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெஜ் பீசா எப்படி நம்ம வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம பேஸ் மாவு प्रिபெயர் பண்ணிரலாம். பேஸ் மாவு प्रिபெயர் பண்றதுக்கு நம்ம முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிரலாம். அதுக்கு இப்போ நான் 2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இது ட்ரை ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு. இதே சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் கூட கிடைக்கும். ஆனா நான் இன்னைக்கு ட்ரை ஈஸ்ட் தான் எடுத்துக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் sugar எடுத்துக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கேன். முதல்ல நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றது எப்படினு பார்த்தறலாம். இப்போ நாம எடுத்துக்கிற இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். கரெக்ட்டா இருக்கு. இப்போ இதல நம்ம sugar சேர்த்துக்கலாம். இந்த sugar சாப்பிட்டு தான் ஈஸ்ட் வளரும். இப்போ இந்த தண்ணியில நாம எடுத்து வச்சிருக்கிற sugar ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவும் சூடா இருந்துச்சுனா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும்போது ஈஸ்ட் வந்து கில் ஆயிடும். சோ ரொம்பவும் சூடா இருக்க கூடாது. ரொம்ப சில்லன்னு இருந்துச்சுனாலும் ஈஸ்ட் வந்து சீக்கிரமா ஆக்டிவேட் ஆகாது. சோ ஓரளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. இப்போ இதல நாம ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இது இப்படியே ஒரு 10 मिनिट्स வரைக்கும் இருக்கட்டும். 10 मिनिट्स கழிச்சிட்டு நாம பார்க்கலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ள நம்ம பேஸ் மாவு எடுத்து வச்சிரலாம். இப்போ இந்த கப்பால நான் 2 கப் மைதா எடுத்துக்க போறேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாவு பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு பொங்கி வரும். சோ கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுல தேவையான அளவு salt சேர்த்துக்கிறேன். அடுத்து இதல கால் டீஸ்பூன் sugar கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஈஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஓட்ட ஓட்டை ஆயிட்டு எவ்வளவு ஹோல்ஸ் ஆயிட்டு நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதல 2 ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசை ஆரம்பிச்சிரலாம். அம்மா இப்போ இந்த மாவு கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற ஈஸ்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்படியே ஒரு 1 ல இருந்து 2 மணி நேரம் இருக்கட்டும். பாத்தீங்கன்னா மாவு இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. 1 ல இருந்து 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் மாவு பொங்கி நல்லா டபுள் ஆயிட்டு வரும். சோ நம்ம ஒரு ஈரமான துணி எடுத்துட்டு இப்ப நம்ம கவர் பண்ணிரலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி வெச்சிட்டு இப்ப 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பாப்போம். இப்போ கரெக்ட்டா ஒரு 2.5 மணி நேரம் ஆயிருக்குது. நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க மாவு நல்லா உப்பி டபுள் ஆயி வந்திருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஏர் வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம பிசைஞ்சு பார்த்தறலாம். பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஏர் வந்து உள்ள இருக்குன்னு. இப்போ நம்மளோட பீசா பேஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பீசா எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பீசாக்கு மேல போடுறதுக்காக இப்போ நான் கிரீன் கலர் கேப்சிகம் நீட்ட நீட்டமா கட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கலர் தான் கிடைச்சது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆலிவ்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். பிளாக் ஆலிவ்ஸ் கட் பண்ணியிருக்கேன். பீஸாக்கு மேலே போடுறதுக்கு இட்டாலியன் சீசனிங் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மோசரல்லா சீஸ் மற்றும் செடார் சீஸ் ரெண்டையும் துருவி வச்சிருக்கேன். ஆனியனை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு பொருள் பீஸா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பீஸாவை நம்ம ரெடி பண்ணிரலாம். இப்போ ஓவன்ல பீஸா வைக்கிறதுக்காக இப்போ ஓவன்ல 2 அடுக்கு கொடுத்திருப்பாங்க. நான் இப்போ பெரிய அடுக்கு எடுத்திருக்கேன். இது மேல பீஸா செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு சல்லடையை வைக்கிறேன்.
இப்போ நம்ம பீசா செஞ்சு இது மேலே அடிக்கிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த மாவுல இருந்து ஒரே ஒரு பங்கு மாவு, இந்த அளவுக்கு மாவு மட்டும் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பரத்தி வச்சிருக்கேன். இப்போ இந்த கார்னர்ஸை இந்த மாதிரி மடக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே போடுற அந்த சீஸ் எல்லாம் உருகி வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸ் மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி ஏன் குத்தி விட்டுறோம்னா, ஓவனில் வைக்கும்போது மாவு வந்து மேலே பொங்கி வரும். இந்த மாதிரி குத்தி விட்டுறனால மாவு மேலே பொங்கி வராமல் இருக்கும், கீழேயும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இது மேலே பீசா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இது மேலே நம்ம பீசா சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கேப்சிகமாக போட்டுடலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர்லலாம் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம டொமேட்டோஸ் ஆரஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து ஆனியன்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து இது மேலே நம்ம பிளாக் ஆலிவ்ஸ் வச்சிடலாம். இதுலேயே கிரீன் கலர் ஆலிவ்ஸும் கிடைக்குது, நீங்கள் தேவைப்பட்ட அது கூட வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு டைப் தான் கிடைச்சிது. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக நம்ம துருவி வச்சிருக்கிற சீஸ் போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே நம்ம இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பீஸா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா சீஸியாக இருக்க போகுது. இப்போ இதை நம்ம ஓவனில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு 180 டிகிரி கன்வெக்ஷன் மூடில் நான் 25 மினிட்ஸ் வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ் ப்ரீஹீட்காகவும் 20 மினிட்ஸ் பீஸா பேக் பண்ணவும் வைக்க போகிறேன். இப்போ ஓவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆகிட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓவன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பீஸா உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம பீஸா உள்ளே வச்சாச்சு, இப்போ ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட பீஸா பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட பீஸா ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஓவன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சீஸி பீஸா எம்மியா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.